ஹாய் நண்பர்களே, இயற்கை வழி விவசாயம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நீங்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது குவைத்தில் என்னுடைய ஒரு சிறிய தோட்டத்தை. இங்கு அதிகமான வெப்பம் உள்ள ஒரு நாடு. இங்கு வெப்பம் என்றால் நம் இந்தியாவிலே எங்கும் இல்லாத ஒரு வெப்பம். அப்படிப்பட்ட இந்த வெப்பமான நாட்டிலும் என்னுடைய இயற்கை வழி விவசாயத்தில் செய்த ஒரு சிறிய தோட்டத்தை தான் தாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அழகான சுரைக்காய்கள் காய்த்து கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் சுரைக்காய்கள் எல்லாம் குவைத்தில் காய்த்தது. இதன் தோன்றுவதற்கு முன்காலத்தில் இருந்தே காடுகள், மரங்கள், செடிகள், கொடிகள் எல்லாம் இயற்கையாகவே இருக்கிறது. அது இயற்கையாகவே அதனுடைய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு விதை அதிலிருந்து முளைத்து அது வளர்ந்து பூத்து காய்த்து மீண்டும் அது விதை கீழே விழுந்து அது மீண்டும் செடியாகி இது இயற்கையாகவே காட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் நமக்காக அந்த இயற்கையிலிருந்து எடுத்து வரப்பட்ட விதைகளை வைத்து நாம் இன்று விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த விவசாயத்தை இயற்கை வழி முறையில் செய்யத்தான் நான் வேண்டுகிறேன். இயற்கை வழியில் முறையில் செய்வது எப்படி? இயற்கை வழிமுறையில் செய்வது என்றால் காட்டில் இயற்கையாகவே என்ன நடக்கிறதோ அதே முறைப்படி நாம் இங்கு விவசாயம் செய்ய வேண்டும். காட்டில் யாரும் உரங்களோ யூரியாவோ மற்ற கெமிக்கல் எந்த ஒரு இடுபொருளையோ அங்கு நாம் போடுவது கிடையாது. ஆனால் நவீன விவசாயம் என்ற ஒரு அடிப்படையில் என்ற ஒரு முறையில் இன்று அதிகப்படியான இரசாயன உரங்களையும் தேவையில்லாத மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளையும் இன்று நம் விவசாயத்தில் கலந்து நம் விவசாயத்தை இயற்கைக்கு மாறாக செய்து அதை விளைவித்து அதை உண்பதினால் நமக்கு பல நோய்களும் பல உபாதைக்கும் ஆளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். எடுத்துக்காட்டுக்காக ஒரே பழம், அது வாழைப்பழமாக இருக்கலாம், எடுத்துக்காட்டுக்கு ஒரு வாழைப்பழமாகவே வைத்துக் கொள்ளுங்கள். மூன்று வாழைப்பழங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் ஒன்று காட்டிலிருந்து எடுக்க வேண்டும். இரண்டாவது வாழைப்பழம் இயற்கை வழிமுறையில் விளைவிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். அதாவது நம் இயற்கை வழிமுறையில் நம் தோட்டத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாழைப்பழமாக இருக்க வேண்டும். மூன்றாவது வாழைப்பழம் இன்று உள்ள நவநாகரீக விவசாயம் இரசாயன இடுபொருள்கள் போட்டு விளைவிக்கப்பட்ட வாழைப்பழமாக இருக்க வேண்டும். இந்த மூன்று வாழைப்பழத்தையும் தனித்தனியாக நீங்கள் உண்டால் சாப்பிட்டு பார்த்தால் அதனுடைய சுவை குணம் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். மிக அதிகப்படியான ருசியாக இருக்கக்கூடிய வாழைப்பழம் காட்டிலிருந்து பெறப்பட்டவையாக இருக்கும். இரண்டாவது இயற்கை வழிமுறையில் நாம் விவசாயம் செய்ததாக இருக்கும். எந்த ஒரு ருசியும் இல்லாமல் உண்பதற்கே தகுதி இல்லாத ஒரு வாழைப்பழமாகத்தான் இரசாயன உரங்கள் இடப்பட்டு தயாரிக்கப்பட்ட இன்றைய நவ நாகரீக முறையில் விளைவித்துக் கொண்டிருக்கும் வாழைப்பழமாக இருக்கும். அப்பொழுது நாம் ருசியில் அதிகமாக உள்ள காட்டிலிருந்து பெறப்பட்ட வாழைப்பழம் அதே முறைப்படி நாம் இயற்கை வழி முறையில் நாம் விவசாயம் செய்யலாம். இயற்கையோடு நாம் போட்டி போட முடியாது. இயற்கை இயற்கை தான். அது காட்டில் அது இயற்கையாகவே நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் நாம் இயற்கை வழிமுறையில் விவசாயம் செய்து நம் சந்ததியினை நல்ல உணவு கொடுத்து நோயற்ற வாழும் குறைவற்ற செல்வம் பெற நாம் இயற்கை வழிமுறையில் விவசாயம் செய்வோம். ஓகே நண்பர்களே, நாம் வீடியோவோட முடிவுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும்.
Please subscribe my channel. Thank you.